திருப்பூர் குமரன் இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் நாலில் பிறந்தார் பெற்றோர் நாச்சிமுத்து கருப்பாயி தரி நெசவாளி குடும்பத்தில் மூணாவது மகனாக பிறந்தார் சென்னிமலையில் தனது ஆரம்பகால கல்வியை ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் பள்ளிப்பாளையத்தில் இருந்த தாய்மாமன் வீட்டுக்கு சென்றார் அங்கும் இவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலையே மேற்கொண்டார் பிறகு இவரது குடும்பம் திருப்பூருக்கு குடிபெயர்ந்தது இங்கு ஒரு பஞ்சு கம்பெனியில் கணக்கராக வேலை பார்த்து வந்தார் இவர் திருப்பூரில் இயங்கி வந்த தேசப்பந்து வாலிபர் சங்கத்தில் இவர் உறுப்பினரானார் இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எனவே பஜனை பாடல்கள் நாடகம் போடுதல் கூட்டம் போடுதல் போன்றவைகளில் ஈடுபட்டு வந்தார் இவருக்கு பத்தொம்பது வயதில் திருமணம் நடந்தது பதினாலு வயது ராமாயி என்பவரை திருமணம் செய்து வைத்தனர் ஒன்பது ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்தனர் பிள்ளை செல்லும் கிடையாது குமாரசாமி என்பதை சுருக்கி குமரன் என்று அனைவரும் அழைத்தனர் இவர் மன வலிமையும் தேசப்பற்றும் அதிகம் உள்ளவர் நெசவு தொழில் ஈடுபட்டு வந்தாலும் காந்தியடிகள் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் இவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டார் காந்தியடிகள் இந்தியா முழுவதும் பயணப்பட்ட போது தமிழ்நாட்டிற்கு இருபத்தோரு முறை வந்திருக்கிறார் குறிப்பாக மதுரைக்கு ஐந்து முறை வந்திருக்கிறார் திருப்பூருக்கும் பலமுறை வந்திருக்கிறார் கதர் இயக்கம் இங்குதான் சிறப்பாக நடந்து வந்தது தலையில் கதர் குல்லாவும் கதருடையும் அணிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டில் காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது காஞ்சடிகள் கைது செய்யப்பட்டார் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தமிழகம் முழுவதும் அறப்போராட்டமாக பரவியது திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டனர் கையில் தேசிய கொடியினை ஏந்தி கொண்டனர் குமரன் இப்போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தினார் இந்த தடைகளையெல்லாம் மீறி திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று பற்று மிகுந்த பாடி பாடிக்கொண்டு சென்றனர் தேசபந்து வாலிபர் சங்கத்தினர் முன்னிலையில் இருந்து ஏற்பாடுகளை செய்தனர் திருப்பூரில் ஊர்வலம் நடைபெற்றது போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்தினர் அவர்கள் மீது ஈவு இறக்கமின்றி தாக்குதல் நடத்தினர் பலர் சிதறை ஓடிய நிலையில் ஒரு சிலர் மட்டுமே மகாத்மா காந்திக்கு ஜே பாரத மாதாவுக்கு ஜே என்று முழக்கமிட்டு கொண்டே இருந்தனர் பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் ஓகேஎஸ்ஆர் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே கோஷம் போட்டு கொண்டிருந்தார் போலீஸ்காரர் தாக்கியதில் குமரன் நிலைகுலைந்து தரையில் விழுந்தார் ஆனால் அவர் கையில் பிடித்திருந்த கொடி கம்பமும் கொடியும் கீழே விழவில்லை எனவேதான் இவரை கொடி காத்து குமரன் என்று அழைக்கப்படலானார் குமாரசாமியின் மண்டை உடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் அடுத்த நாள் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்று இரவு அவரது உயிர் பிரிந்தது அந்த வீர திருமகனின் உடல் ஒரு துணியில் சுற்றப்பட்டு போலீசார் ரகசியமாக அடக்கம் செய்துவிட்டனர் ஒரு வீர தேசபக்த இளைஞனின் உடல் அவன் பிறந்த நாட்டில் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக அடக்கம் செய்துவிட்டாலும் அவர் விளைத்த வீரப்போரின் விவரத்தை யாராலும் மறைக்க முடியாது வாழ்க திருப்பூர் குமரனின் புகழ் மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் பெருமையை உயர்த்தி பிடித்து உயிர் துறந்த குமரன் இவரது மரணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே சுதந்திர வேட்கையை தூண்டியது குமரன் மறைவிற்கு பின்னர் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி குமரனின் வீட்டிற்கே நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது இங்கு தற்காலிக நூல் நிலையமும் படிப்பகமும் ஒன்று செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்களை வரைந்து பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் குமரன் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழக அரசு அறிவித்தது திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டமான ஈரோட்டில் உள்ள பிரதான சாலைக்கு திருப்பூர் குமரன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது நூறாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் சிறப்பு நினைவு தபால் ஒன்றையும் டே கவரையும் இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டு கௌரவப்படுத்தி உள்ளது இன்று திருப்பூர் குமரனின் தபால் தலையை பார்த்தோம் வேறு ஒரு தபால் தலைவர் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி